வணக்கம், இது சிவாஜினி. இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட மரக்கறி பொக்ஷோய். கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலாக சீனாவில் பாவிக்கப்பட்டு வர்ற ஒரு மரக்கறி தான் இது. இப்போ எல்லா நாடுகளிலும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு மரக்கறியாக போயிட்டுது. அதுக்கு முக்கிய காரணம் விலகுறவு, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது இதில், கேன்சருக்கு சில ஹோமோன்ஸ் இருக்குன்னு சொல்லி சில ஆய்வுகள் சொல்லுறது. இப்படி பலவிதமான காரணங்களால் இதை மக்கள், முக்கியமாக வெயிட் வாட்சர்ஸும் இதை சாப்பிட்றவ. இப்போ இதை எப்படி வாங்கன்னு பார்த்தா, கடையில் நாங்கள் வாங்கும்போது இதில் கருப்பு புள்ளிகள் உள்ளதை வாங்கக்கூடாது. நீங்கள் துப்புரவானதாக வாங்கிட்டு வந்து, வாங்கி கொண்டு வந்த உடனே நாங்கள் இதை ஓடுற தண்ணியில் நல்லா அலசி கழுவி எடுக்க வேணும். கழுவி எடுத்துட்டு, இப்போ இது நான் முதல் ஓடுற தண்ணியில் கழுவி இருக்கிறேன். இப்போ திரும்ப நான் இதை நாலாவது வெட்டி போட்டு திரும்ப கழுவ போகிறேன். இந்த நாலாவது வெட்டி போட்டு கழுவுற காரணம், இதுக்குள்ளே இந்த பார்த்திங்கன்னா இந்த இடையலுக்குள்ளேயும் மண் அல்லது வேறு ஏதாவது இருக்கலாம். அதால் இதை நாலா வெட்டி போட்டு கழுவப்போம். இதில் நாலா வெட்ட முதல் இந்த அடியில் இருக்கிற இந்த தண்டுகளை வெட்டி எடுக்க வேணும். வெட்டி எடுத்துட்டு இதை கழிக்க வேணும். கழிச்சிட்டு இதை நாலா வெட்டி எடுப்போம். இதில் மண் இருக்கு. இதை இப்போ கழுவி எடுக்க போகிறோம். இவ்வளோத்தை இப்போ இது நல்லா கழுவி எடுத்துட்டோம். ஒரு அழுக்கும் இல்லை. அடுத்து இதுக்கு நாங்கள் ஒரு சோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு நான் முதல் இதில் இஞ்சி, உள்ளி, எள்ளு, சோயா சாஸ், ஓய்ஸ்டர் சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் இஞ்சியும் உள்ளியும் ஒன்றா சேர்த்து பேஸ்டாக இடித்து எடுக்க போகிறேன். இப்போ இது நல்ல பேஸ்டாக வந்துட்டுது. இதில் எண்ணெய் சூடாகி கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் இடித்த இஞ்சிய உள்ளிய போட போகிறோம். இந்த இஞ்சி உள்ளியில் ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் வாங்க விட்டுட்டு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு இதுக்குள்ளே வெங்காயத்தை போடுவாங்க. இப்போ இந்த இஞ்சி உள்ளி கலர் மாறிக்குது. நான் வெங்காயத்தை போடுறேன். இது ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இந்த பொக்ஷோயை நாங்கள் இதுக்குள்ளே போட போகிறோம்.
இதுக்கு நாங்கள் தண்ணியுடைய பார்த்து விட போகிறேன்னா இதில் இந்த கழுவியில் இந்த தண்ணியெல்லாம் இருக்குது. அதே சமயம் மரக்கறிகள் கூட்டில் வரைக்குள்ள கொஞ்சம் தண்ணியை வெளியில் விடும். வெளியில் வளர்ந்து கொண்டு வருது. இந்த கண்டு கொஞ்சம் வளர்ந்த நேரம் சொல்லு ஒரு டீஸ்பூன், சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக். விரும்பினா நீங்கள் சில்லி சோஸும் பாதிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சோய் சோஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் ஒய்ஸ்டர் சோஸ். இந்த ஒய்ஸ்டர் சோஸ் வந்து வெஜிடேரியன் ஒய்ஸ்டர் ஃப்ளேவர் சோஸும் இருக்குது. வெஜிடேரியனாக்கள் நீங்கள் விரும்பினா அதை வாங்கி கொள்ளலாம். நான் இதில் சால்ட் போடுறேன். கடையாக டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுத்தான் போட போகிறேன். இந்த சோய் சோஸில் ஒய்ஸ்டர் சோஸில் கொஞ்சம் சால்ட் இருக்குது, அதால் போடு. அடுத்து இதுக்குள்ள கொஞ்சம் எள்ளு போடப்போம். இந்த உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பை போடுவோம். இதில் இந்த தண்ணியில் உப்பு காரணமாக இருக்குது, ஆனால் இதுக்கு உப்பு போடவே தேவையில்லை, உங்களுக்கு போதுமானதாக இருக்குது. இப்போ நான் இதுக்கு எள்ளு போடப்போம். கொஞ்சம் கூட உரப்பு விரும்பினாக்கள் இந்த ஃப்ளேக் சில்லியை கூட போடலாம். ஆனால் இந்த உரப்பு நல்லா இருக்குது. இதில் இனி ஹை ஹீட்டில் விடணும் வேணுண்டா, இந்த தண்ணி வற்றணும். தண்ணி வற்றி இது நல்லா க்ரன்ச்சியாக வரும். அப்போ நீங்கள் இப்போ மீடியம் ஹீட்டில் இன்னும் உங்களோட குக்கரை ஹை ஹீட்டுக்கு விட்டால் தான் இந்த தண்ணி வற்றி இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஹை ஹீட்டில் விட்டு விட்டேன், தண்ணி வற்றி இல்லை. தண்ணி வாசிக்கொண்டு வந்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை எடுப்போம். இப்போ பாருங்கள் நல்ல அழகாக க்ரன்ச்சியாக வந்துட்டுது. இப்போ நாங்கள் அடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதை கமெண்ட்டை சொல்கிறேன். கார்லிக் ஸ்டர் ஃப்ரைடு பாக் சோய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாக் சோயின் ஃபைபர் க்ரன்ச்சி, இட்ஸ் ஸோ டெலிஷியஸ். இதுக்கு உங்களுக்கு மெயின் டிஷ் தேவையில்லை, இப்படியே இதை நீங்கள் ஒரு சலட் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களோட கமெண்ட்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.